வெடி போட ஆரம்பிக்கிற மாதிரி ப்ரோ பொடி போட ஆரம்பிந்தாரு. அதனால பொடியை போட்டு நெய்யை ஊற்றி விட்டோம். ஆல்ரெடி காலையில் நெய் சாப்பிட்டு தான் நெஞ்சிலே நிற்கிது. நெய் வித்து கருவேப்பிலை பொடி, நெய் வித்து கருவேப்பிலை பொடி, பயங்கர டாங்கியாக இருக்குது. அதில் போட்டிருக்க மட்டன் ஈரல் ஈரல் எல்லாமே, அதாவது மொத்தமாக ஒரு ஆடத்துக்கு போட்டு பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஆந்திராவில் நான்வெஜ்ஜு வேற மாதிரி காரமாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்டியாக இருக்குது. இந்த மசாலா நீ இந்த பிராண கழிவு எடுத்துன்னு இங்கே தனியாக வருது. இப்போ ரைஸை போட்டு பெரட்ட, எவ்வளோ ரைஸை போட்டாலும் அது கூடயே ஒட்டிக்குது அந்த மசாலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, குண்டூர் ஹைவேல இருக்க முருகன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அத்தென்டிக் ஆந்திரா நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் வெஜ் மீல்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்ருக்காங்க. உள்ளே ஒரு 40 கார் இருக்குங்க. அதில் கலெக்டர் இருக்காரு, அப்புறம் எம்எல்ஏவும் இருக்காரு. குண்டூர் எம்எல்ஏ இருக்க வந்திருக்காங்க, கன்னோட சுற்றிட்டு இருக்காங்க உள்ளே. நீ போய் உள்ளே என்னென்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல, ஆனால் உள்ளேயும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எம்எல்ஏக்காரா. அதுதான் உள்ளே என்னவோ நமக்கு தேவை ஃபுட்டு. ஸோ குண்டூர் வந்துட்டு அவங்களோட குண்டூர் அத்தென்டிக் வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். செம்ம கூட்டம் இங்கே. அங்கே இருக்குது ரெஸ்டாரண்ட்டு, அங்கேருந்து இங்கே வரைக்கும் கார், அவ்வளோ கார் நிற்கிது. அங்கே வரைக்கும் மொன வரைக்கும் உள்ளே 40 கார், சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அவங்களோட ஃபுட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத. வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆந்திரா மீல்ஸ். அதில் வந்து வெஜ் இவங்க வந்து ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து அவங்க ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, மட்டன் கறி, நம்ம சிக்கன் கறி, ப்ரான் கறி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து ஃபஸ்ட் என்னென்ன இருக்குன்றது சொல்கிறேன் நிலையில். அது பொங்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, அப்புறம் அப்பளம் இருக்குது, இது வெங்காய பச்சடி, அப்புறம் பக்கோடா இருக்குது, அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் இருக்குது, தெலுங்கில் தோசைக்காய்னு சொல்லுவாங்களாம். ஸோ தோசைக்காய் பச்சடி, அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை இருக்குது அண்ட் ப்ரான்ஸ் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட் எத்தனை ப்ரான் மாதிரியே தெரில. ஸோ ஒரு ப்ரான் கறி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மட்டன் கறி, தயிர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பொடி வெரைட்டியில் 2 பொடி வச்சுருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பருப்பு பொடி, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை பொடி. ஸோ அதுக்கு வந்து அவங்க கீ வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஸ்வீட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வா பெருமாளே. சேஸ். ப்ரோ அதுதான் நம்ம கூட சேர்ந்து ரிவ்யூவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சூப்பராக இருக்குது, தேக்கட்டே இல்லை. ம், அரிசி சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்வீட்டு. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் அவங்களோட புளியோகரை. புளியோகரையில் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை அமக்கலமாக போட்டு வச்சுருக்காங்க. புளியோ சூப்பராக இருக்குது, கோயிலில் கொடுக்குற மாதிரி. ப்ரோ புளி புளி சாதமே சூப்பராக இருக்கு ப்ரோ, தெரிஞ்சு போச்சு இங்கே எப்படி இருக்க போதுன்னு. நெக்ஸ்ட் ரைஸ் போட சொல்லிடலாமா? இப்போ ஒயிட் ரைஸ் வந்தோன்னே நம்ம இப்போ கீ, அந்த பருப்பு பொடி, இது ரெண்டுத்தையும் போட்டு ட்ரை பண்ணுறோம். ரைஸ் வந்து வித விதையாக தான் இருக்குது, நல்லா சுட சுட ரைஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போகிறதே வந்து பார்த்திங்கன்னா பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா நெய். ஆந்திரா மில்ஸ் தான் அது தானே, நம்ம ஏரியாலேயே பருப்பு பொடி போட்டு நிறைய ஆந்திரா மில்ஸ் இருக்கும். ஸோ பொடி அண்டு அது என்னது ப்ரோ, மோர் குழம்பு. சூப்பர், வெடி போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ப்ரோ பொடி போட்டு ஆரம்பிட்டாரு. அதனால் பொடியை போட்டு நெய்யை ஊற்றி விட்டோம். ஆல்ரெடி காலையில் நெய் சாப்பிட்டு தான் நெஞ்சிலே நிற்கிது, பரவாயில்ல. ஸோ பொடி எடுத்து அவங்களோட நெய். அருமை, டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ப்ரோ. நம்ம ட்ரையாக இருக்க ஒரு பொடியை தூக்கி ரைஸில் போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்றது வந்து சுடுசாதத்துக்கும், சுட சுடுறதுனால அந்த நெய் பயங்கரமாக இருக்கு. ஆனால் ரைஸ் ரொம்ப ஒரு மாதிரி மெல்லிஸான, தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை, பாஸ்மதி மாதிரியும் இல்லாமல் ஒரு நடுவில் மெட்டாக இருக்குது. கரெக்டாக சொன்னீங்க. கொஞ்சம் சூப்பர். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி, இதுக்கு நெய் ஊற்றிக்கணுமா? லைட்டாவா? நெய் அடுத்து கருவேப்பிலை பொடி. எங்களுக்கு லைட்டானாலே அதிகம் தான் ப்ரோ, அதுதான் பிரச்சனையே நம்ம லைஃப்பில். நெய் வித்து கருவேப்பிலை பொடி, பயங்கர டாங்கியாக இருக்குது. இந்த பொடி வந்து ரொம்ப டாங்கியாக, உப்பு கழிச்சிட்டு நாட் தட் மச் குட். பட் போ வந்து ஹெல்த்துக்கு நல்லதுன்னு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட சாம்பார் ட்ரை பண்ணலாம். ஸோ கைஸ், பருப்பு இருக்காங்க. நான் சாம்பார் போகலான்னே ப்ரோ, இல்லை பருப்புன்ற இருப்பாடுனா ப்ரோ இவ்வளோ திக்காக இருக்குது. அவங்களோட பருப்பு
பருப்பு ரைஸ் பப்பு பூவா பருப்புலேயே நெய் ஊற்றிப்பாங்கல்ல ப்ரோ, சூப்பராக இருக்கும். பருப்பு லைட்டாக நெய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பு சமத்திக்கான ஒரு தாள் புளிக்குது, புளிப்பு. இது ப்ரோ சொன்னீங்க வெங்காய பச்சடி தானே இது, தோசைக்காய் பச்சடி. ஸோ எஸ் ஆ, தோசைக்காய் பச்சடின்னாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தோசைக்காய் பச்சடி வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயான் டேங்கினஸ், செம டேங்கியாக இருக்குது. அதில் அவங்க அந்த பருப்பு அதெல்லாம் போட்டு இடிச்சிருக்காங்க, தக்காளி அந்த தோசைக்காயின்னு சொல்கிற தெலுங்கில் தோசைக்காய். சொல்லிட்டு நல்ல ஒரு புளிப்பாக, ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க வந்து இந்த புளிப்பு அதிகமாக, காரம் அதிகமாக, உப்பு அதிகமாக சாப்பிட ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஸோ இது அவங்களோட சாம்பார், நல்ல தண்ணியான சாம்பார். எல்லாம் கண்ணில் பார்த்துமா சாம்பாரை கடல பார்த்தே உண்மையை அவன் சொன்ன மாதிரி நாங்கள் சாம்பாரை கடல பார்த்தே அஞ்சு நாள் ஆகுது. சாம்பார் வச்சுருக்காரு, ஆனால் அதையும் தனியாக தான் வச்சுருக்காரு அவர். அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் ரைஸ் தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, லைக் ரொம்ப ஒரு மாதிரி விதையாகவும் இல்லாமல், குழஞ்சும் இல்லாமல், பாஸ்மதி மாதிரியும் இல்லாமல், பொன்னி மாதிரியும் இல்லாமல், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது கூட கிழங்கு பொரியல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்டான சாம்பார், டிஃப்ரெண்டான சாம்பார்ப்பா. வெங்காயம் பச்சடியும் சரி, இந்த தோசைக்காய் பச்சடியும் சரி, ஒரே புளிப்பு. இப்போ இவ்வளோ புளிப்பு எப்படி சேர்த்துக்கிறாங்கன்னே தெரியல. இப்போ வெண்டைக்காய், வெண்டைக்காய் பச்சடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெண்டைக்காய் சாப்பிட்டதுலேயே வெண்டைக்காய் கூட்டு தான் கொஞ்சம் புளிக்காமல் இருக்குது, கொஞ்சம் எல்லாமே புளிப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஏரியாவுக்கு போயிடலாம். இன்னும் அவங்களோட மட்டன் கறி, என்னை விட சதாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் மட்டன் கறியில். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு கலர் பார்க்குறப்ப, நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பயங்கரமாக இருக்குது. நல்ல ஒரு போனு, ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதில் மீட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிருக்கு. இதில் இருக்க க்ரீமின் தொடுறப்ப அந்த இது ரைஸில் போட்டோடனே அப்படியே ஒரு தொக்கு சாப்பாடு மாதிரி ஆகிடும். அதில் போட்டிருக்க மட்டன் ஈரல் ஈரல் எல்லாமே, அதாவது மொத்தமாக ஒரு ஆடத்துக்கு போட்டு பண்ண மாதிரி இருக்குது. கொழுப்புலேருந்து இப்போ இது நான் எடுத்த நாலு பீஸ்லேயே கொழுப்பு, கறி, ஈரல் எல்லாமே வந்துருச்சு. இட்ஸ் ஹவ் பிக் பைட், சமத்திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி. இதுதான் ஒரு ப்ராப்பர் ஆந்திரா மீல்ஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஒரே இடத்துல. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் பீஸ் அப்படியே உள்ளே வச்சு அப்படியே மூடி பெரிய போயிட்டா போகலாம். பருப்பு பொடியில ஆரம்பிச்சிருந்து மட்டன் வரைக்கும் எல்லா டேஸ்ட்டுமே, அந்த தோசைக்காய் ஒரு டேஸ்ட்ல இருந்தது, பச்சடி ஒரு டேஸ்ட், உருளைக்கிழங்கு ஒரு டேஸ்ட், வெண்டைக்காய் ஒரு டேஸ்ட், பருப்பு பொடி ஒரு டேஸ்ட், அருவப்புல பொடி ஒரு டேஸ்ட், சாம்பார் ஒரு டேஸ்ட். ஒரே ட்ரீட் தான் என்னோட டேஸ்ட் பட்ஸுக்கு. அதுல ஹைலைட்டு இதில் சாப்பிட்டதுலேயே பயங்கர காரம் அப்படின்னா மட்டன் தான். ஆக்சுவலாக ஆந்திராவில் நான்வெஜ்ஜு வேற மாதிரி காரமாக தான் இருக்குது, ஆனால் டேஸ்டியாக இருக்குது. நான் அப்படியே மட்டன் அந்த கூட்டை அப்படியே வச்சுருக்கேன், லாஸ்ட்டில் ரசத்தில் போட்டு அடிக்கிறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான், ஆனால் ப்ரான் வச்சிருக்கப்பவே ஏன் இவ்வளோ ஆயில் ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. வர வரைக்கும் நல்லா தான் இருந்தது, ஆனால் ப்ரான் பார்க்குறப்ப செம்மையாக இருந்தது. ப்ரானில் பயங்கர அப்பா இந்த மசாலா சுவையம் ஒட்டிக்குது அப்படியே அந்த ப்ரானில் போயிட்டு, செம்ம திக்காக இருக்குது, எடுக்கிறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். அப்பா இதோட கலரு, இதோட அந்த டெக்ஸ்ட், அப்பா இங்கே பாருங்க ப்ரோ அந்த ப்ரானில் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு இந்த மசாலா. நீ இந்த ப்ரானை கழிவு எடுத்தேன்னு இங்கே தனியாக வருது, பெரிய பெரிய ப்ரான் ப்ரோ, செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பா ரைஸை போட்டு பெரட்டை, எவ்வளோ ரைஸை போட்டாலும் அது கூட ஒட்டிக்குது அந்த மசாலா, தெரியுதா? நான் இவ்வளோண்டு ரைஸில் போட்டேன் ஆனால் இவ்வளோ ஒட்டியிருக்கு. ஸோ எஸ் லெட்ஸ் ட்ரை த ப்ரான். ப்ரான் சாலை பகுந்து, மட்டனை விட ப்ரானு சூப்பராக குக் பண்ணியிருக்காங்க, கரெக்டான லெவலில் குக் பண்ணியிருக்காங்க. ஒரு அதை சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி அந்த மாவு மாதிரி வரணும், சாஃப்டாக மசாலா அவ்வளோ ஒரு அரோமேட்டிக்காக, ப்ரான் அரோமேட்டிக்காக இருக்குப்பா. அவங்களோட ஃபிஷ் ஃப்ரை போகலாம், பெரிய ஃபிஷ் ஃப்ரை. இது வழியாக பார்த்தா என் உலகமே தெரியுதுன்ற அளவுக்கு இருக்குது. அந்த ஃபிஷ் எப்படி இருக்குன்னு வரேன், நான் ப்ரானுக்கு வரேன் திருப்பி. டீசெண்டான ஃபிஷ்ஷு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மசாலா கரெக்டாக போட்டுருவாங்க, ரொம்ப போடாமல் ஒரு டீசெண்டான மசாலா. இவங்களோட ரசம் வந்து இந்த கலரில் தான் இருக்குது, நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்துட்டேன். இது தக்காளி ரசம் அப்படி இல்லைன்ற மாதிரி இல்லாமல் மொத்தத்துக்கு ரசம் அப்படின்றாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாயசம் உண்டான்னு கேளு சதாம். அந்த ப்ரானு ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க, காலி ஆகிட போகுது, அதனால் பார்க்குறவங்களாம் கடைசியாக பார்த்துக்கோங்க. ப்ரான் தொக்கு அப்படியே எடுத்து சைடில் போட்டு ரசத்துக்கு கூட அப்படியே வச்சு, ரசம் ப்ரான் தொக்கு ஒரு பயங்கரமான முரட்டு காம்போ. அதில் ஒரு பெரிய போயிட்டா போகலாம். Just tell me about it.
நீங்க சொல்லிட்டு ஒரு பெரிய பைட் போங்க ப்ரோ. நம்மளோட ஆள் நீங்க பெரிய பைட் தான் ட்ரை பண்ணா சொல்லிடுங்க ஒரு பெரிய பைட்டா போல அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரா சூப்பர் அவ்வளவுதான் ப்ரோ. ஒரு பயங்கரமான ஒரு ஆந்திரா வெஜ் அண்ட் நான்வெஜ் மீல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு அவுட் ரோட பாக்குறேன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். அண்ட் அப்பா என்ன மீல்ஸு, மொட்டுத்தனமான மீல்ஸு, சாப்பிடவே முடியாது. அவங்க வேற பக்கத்துல இருக்க யாருக்காவது சொன்னா எனக்கு சேர்த்து வச்சு விட்டு விட்டு போயிடுறாங்க. அதனால நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கேன். ஒரு ஆந்திரா மீல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது அந்த வெஜ். அதுல எவ்வளவு சைட் டிஷ் கொடுத்தாங்க அண்ட் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்க. சாப்பிட்டதுல என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட்னா அந்த பிரான் கறி, ரெண்டாவது வந்து அந்த பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டன் கறி, நெக்ஸ்ட் வந்து ஸ்வீட் சூப்பராக இருந்தது அண்ட் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே நம்ம. ஆனால் நான் வந்து எல்லாத்தையும் ஊற்றி ட்ரை பண்ணேன். சதாம் வந்து ஒரு ஆறு வாட்டி ரைஸ் வாங்கி ஆறு வாட்டி வெறும் சாம்பாரை மட்டும் ஊற்றி சாப்பிட்டான். அப்போ பார்த்துக்கோங்க சாம்பார் அப்படி இருந்து எப்படி இருந்திருக்குன்னு. சாம்பாரை வச்சுட்டு பிரான் கறி உள்ள வச்சு சாப்பிட்டான். ஆறு வாட்டி சாம்பார் வாங்கினா ஆறு வாட்டி ரைஸ் வாங்கினா சூப்பராக இருக்கும். ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரௌட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீல்ஸு, சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரான் கறி, பிரான் கறி, சிக்கன் கறி, மட்டன் கறியும் 330 ருபீஸு. ஸோ ஓவரால் 183 ஆக்சுவலாக பில்லு. பட் ஓயாஸ் நல்லாவே சாப்பிட்டோம் எல்லாருமே. ஓபிகே செஞ்ச இந்த வீடியோ சீ நானே கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாபாய்.